ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் கிளாஸஸ் எல்லாமே வந்து இப்போ ஆஃப்லைனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் இருக்குமா இல்லை வந்து ஆஃப்லைனில் இருக்குமா அப்படின்ட்டு அப்போல்லாம் நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து ஓப்பன் புக் டைப்பில் இருக்குமா இல்லை காலேஜுக்கு போயிட்டு நாங்கள் எழுதணுமா அப்படின்ட்டு அப்போல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க. அந்த சர்க்குலரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நடக்க போகுது பார்த்தீங்களா எக்ஸாம், அது வந்து ஆன்லைனில் நடக்கணுமா இல்லை வந்து ஆஃப்லைன் நடக்குமா அப்படின்ற மீட்டிங் வந்து இப்போ நடக்க போகுது. அதாவது சிண்டிகேட் மீட்டிங் வந்து நடக்க போகுது. இந்த மீட்டிங் வந்து என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 28 அன்றைக்கு நடக்க போகுது. சரியா, இந்த மாதம் 28 அன்றைக்கு நடக்க போகுது. இந்த மீட்டிங்கில் வந்து யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறார். சரிங்களா, ஸோ இந்த மீட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தெரிஞ்சிடும். அதாவது இப்போ உங்களுக்கு வரப்போகிற செமஸ்டர் வந்து ஆன்லைனில் நடக்க போதா இல்லை ஆஃப்லைன் நடக்குமோதா அப்படின்ட்டு 100% வந்து தெரிஞ்சிடும். சரியா, ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஆஃப்லைன் நடக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதாவது ஆஃப்லைன்ன்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் புக் டைப் எழுதிருந்தீங்களா வீட்டில் ஆஃப்லைனில், ஸோ அது போல தான் இருக்கும் அப்படின்ற போல நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க. சரியா, 28 அன்றைக்கே வந்து சொல்லிவிடுவாங்க இல்லை 29 அன்றைக்கி வந்து சொல்லிவிடுவாங்க அவங்க முடிவு. சரியா, அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டில் இப்போ கொரோனா வந்து பரவிட்டே இருக்குல்ல, ஸோ இதில் வந்து எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 22 ஸ்கூல்ஸ் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த கொரோனானால. ஏன்னா செப்டம்பர் 1 நீங்கள் ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்களே, அதுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இப்போ இந்த டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதை மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.